ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் மங்கை நேரம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். செய்தி அவளோடு கூட கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே பலத்து காரியங்களை செய்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைய நாளிலே கூட உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை சுட்டி காட்டி வேதத்தின் ஆழத்திற்குள்ளாக உங்களை அழைத்து செல்லும்படி வாஞ்சிக்கிறேன். பெற்றோராகி நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம், உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் துதிக்க வேண்டும். உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக, ஆண்டவர் உங்களுடைய கையில் தந்த பிள்ளைகளுக்காக, உங்களை நம்பி தேவனாய் கர்த்தர் கொடுத்த உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும். இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு கேட்கிறேன், என்னைக்காவது உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஆண்டவரை துதிச்சிருக்கிறீங்களா? இன்னைக்கு நிறைய பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து முறுமுறுக்கிறார்களை தவிர பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிப்பதே இல்லை. ஆமே, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பிள்ளையை தந்தீங்க, கீழ்ப்படியாத பிள்ளையை தந்திருக்கிறீங்கள, முரட்டாட்டமான பிள்ளையை தந்திருக்கிறீங்களா ஆண்டவரே, எதிர்த்து பேசாத பிள்ளையை தந்திருக்கிறீங்களே, நான் எப்படி இந்த பிள்ளையை வச்சு காலம் கழிக்க, அடங்காத பிள்ளையை நீங்கள் எனக்கு தந்திருக்கிறீங்களே என்று சொல்லி நிறைய பெற்றோர் முறுமுறுக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் நிறைய பெற்றோரை பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையை பெற்றதற்கு ஒரு உரலை பெற்றா கூட நல்லா இருக்குமே என்று சொல்லி புலம்புகிறவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் உங்களை நம்பித்தான் உங்க கையில உங்க பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். நல்ல அருமையான பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். நல்ல செல்ல கண்மணிகளை தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்கள் முறுமுறுத்து கொண்டே இருந்திருப்பீர்களே, ஆனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இந்த செய்தியை கேட்ட பின்பு ஆமே நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு தீர்மானம் பண்ணுகிறவளா இருக்க வேண்டும். வேதாகமத்திலே பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 127 சங்கீதம் 4 வசனத்திலே பார்க்கும் போது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகள் யாரா? ஆண்டவர் கொடுக்கிற சுதந்திரம். ஆமே, அந்த சுதந்திரத்தை நீங்க எப்படி பாதுகாக்க வேண்டும்? ஆண்டவர் உங்க கையில ஒரு சுதந்திரத்தை தந்தா அதை எப்படி பேணி பாதுகாப்பீங்க? அதே போல உங்க பிள்ளைகளை நீங்க பேணி பாதுகாக்க வேண்டும். இரண்டாவதாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதம் 128 சங்கீதம் 3 வசனம் 4 வசனத்தில் பார்க்கும் போது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். முதலாவது சுதந்திரம் என்று சொல்லி பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒளிவ மர கன்றுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் காமேன் கத்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பார்த்தீங்களா? சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார், ஒளிவமர கன்றுகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் கொடுத்த சுதந்திரத்தையும் ஆண்டவர் கொடுத்த ஒளிவமர கன்றுகளையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் நீங்கள் அசட்டை பண்ணவே கூடாது. ஆண்டவர் உங்க கையில கொடுத்த குழந்தைகளுக்காக நீங்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும், நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். மனதார ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்துகிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். ஏன் சொல்றேன் தெரியுமா? இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் குழந்தை இல்லாம ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆஸ்பத்திரிக்கும் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையில ஒரு குழந்தை கிடைக்காதா? தங்களுடைய வாழ்க்கையில் உள்ள நிந்தை மாறாதா? தங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை மாறாதா என்று சொல்லி கண்ணீரோடு கூட குழந்தைக்காக அவர்கள் கடந்து போகிறதை பார்க்கிறோம். லட்சக்கணக்கான ஜனங்களை ரூபாய்களை அவர்கள் அள்ளி வீசியும் தங்களுடைய வாழ்க்கையை குழந்தை இல்லாமல் அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமீன். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் போது உங்களுக்கு ஆண்டவர் ரொம்ப அழகான குழந்தைகளை தந்திருக்கிறார் அல்லவா? அந்த குழந்தைகளுக்காக நீங்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். ஆமீன். நடந்த ஒரு காரியம், ஆமீன், ஒரு இடத்துல நல்ல ஒரு பிள்ளைகளுக்கு திருமணம் முடிந்தது. திருமணம் முடிந்த சில நாட்கள்ல ரொம்ப சந்தோஷமாய் ரொம்ப ஹாப்பியா அவங்களுடைய வாழ்க்கை கடந்து சென்று கொண்டே இருந்தது.
இருந்தது. அவருடைய மனைவி ஆனவள் அவன் கன்சீவ் ஆனாப்ல. ஆனால் கணவன் சொன்னார், நமக்கு திருமணமாகி இப்பொழுது தானே 3 மாதம் ஆகியிருக்கிறது, ஏன் நமக்கு குழந்தை வேண்டும், இப்பொழுது வேண்டாம், சற்று தள்ளி போடலாம் என்று சொல்லி சொன்னார்கள். மனைவிக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. ஏனென்றால் அவள் கருவுற்று இருந்தாள். இந்த கருவை எப்படி களைப்பது, ஆண்டவர் கொடுத்த சுதந்திரம் அல்லவா என்று சொல்லி எவ்வளவோ கணவனுக்கு எடுத்து சொல்லியோ அவர் கேட்பதாயில்லை. ஆகவே கடைசியாக அந்த கருவை அவர்கள் களைத்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா, இப்பொழுது திருமணமாகி 15 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது, ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை. அவன் அந்த மனைவியுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கணவனை பார்க்கும் போது எரிச்சலோடு கூட பார்க்கிறான். ஆண்டவர் கொடுத்த சுதந்திரத்தை, ஆண்டவர் கொடுத்த ஒளிவ மர கன்றை இவர்கள் அழித்து விட்டார்களே, எனக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கணவனை பார்க்கும் போது எரிச்சலோடு பார்ப்பது மாத்திரமல்ல, குடும்பத்திலே பிரிவினைகள், குடும்பத்திலே குழப்பங்கள், குடும்பத்திலே போராட்டமான சூழ்நிலை காணப்பட்டு கொண்டே இருந்தது. அருமையான தேவ பிள்ளையே, ஆமீன், ஒருபோதும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யவே செய்யாதுங்க. ஆண்டவர் கொடுத்த சுதந்திரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். வேதாகமத்திலே பார்ப்போம் என்னால் அன்னாலை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய ஆலயத்தில் போய் அவள் கண்ணீர் வடித்தாள். ஆமே, தன்னுடைய துக்கம் மாறுபடியாக, தன்னுடைய வேதனை மாறுபடியாக, பெண்ணினால் தன்னை எப்பொழுதுமே வசைப்பாடி கொண்டிருக்கிறாள் அந்த நிந்தனை மாறுபடியாக ஆலயத்தில் போய் ஜெபித்தாள். தேவனாகிய கர்த்தர் அவருடைய கண்ணீரை கேட்டு நல்ல ஒரு தீர்க்க தரிசிய தேவனாய் கர்த்தர் கொடுத்தார். அருமையான தேவ பிள்ளையே, வேதாகமத்தில் பார்க்கும் போது ஆமேன், விசுவாசத்தின் தகப்பனாகி ஆபிரகாமை குறித்து பார்க்கும் போது ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். பிள்ளை இல்லாமல் இருந்தா ஆண்டவர்கிட்ட கேட்ட ஆண்டவர், ஆண்டவரே நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, அடியனுக்கு நீர் என்ன தருவீர் என்று சொல்லி கேட்டபோது அவனை வெளியே அழைத்து கொண்டு வந்து வானந்தை அண்ணாந்து பார், அவன் நட்சத்திரங்களை என்ன, உன்னால் கூடுமானால் நீ என்ன, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். 25 ஆண்டு காலம் அவன் காத்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். 25 ஆண்டு காலத்துக்கு பிற்பாடு தேவனாய் கர்த்தர் வாக்கு தத்தத்தின் குமாரனாகிய ஈசாக்கை தேவனாய் கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அது வரைக்கும் வாழ்க்கையில பிள்ளை இல்லையே பிள்ளை இல்லையே என்று சொல்லி, ஆனா சிரிக்கிற அளவிற்கு ஈசாக்கு அப்படிங்கிற அந்த வேர்டை நீங்க ஸ்பெல் பண்ணுங்க, சிரிச்சாதான் அந்த வேர்டை சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தேவனாய் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுத்தார். தேவ பிள்ளையே, ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் உங்க பிள்ளைகளை இந்த பூமியில அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் மாற்றப் போகிறார். எப்பொழுது மாற்றுவார் தெரியுமா, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க துதிக்கும் போது ஆண்டவர் மாற்றுவாரம்மா. உங்க பிள்ளைகளுக்காக முறுமுறுக்காதுங்க, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க துதிச்சு பாருங்க. உங்க பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க உங்க பிள்ளைகளை பெற்றால் மாத்திரம் போதாது, அதை வளர்த்து அதை ஆளாக்கி அதை சாட்சியாக நிறுத்த வேண்டிய கடமை பெற்றோருடைய கடமை. மறுபடியும் சொல்லுகிறேன், பிள்ளைகளை பெற்றால் மாத்திரம் போதாது, அவர்களை வளர்க்க வேண்டும், அவர்களை ஆளாக்க வேண்டும், அவர்களை சாட்சியாய் நிறுத்த வேண்டும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தாய் அவன் பிள்ளைகளை தனக்கு பிரியமானபடி அவர்கள் வளர்க்கிறார்கள். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா தகப்பன் தன்னுடைய பிரியமானபடி தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிறதை பார்க்கிறோம். தாய் ஒரு பக்கம் வளர்க்கிறாப்ல, தகப்ப ஒரு பக்கம் வளர்க்கிறாப்ல. நான் சொல்றேன், தாய்க்கு பிரியமானபடியும் நீங்க வளர்க்கக்கூடாது, தகப்பனுக்கு பிரியமானபடியும் வளர்க்கக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமானபடி உங்க பிள்ளைகளை வளர்த்து பாருங்க. அந்த பிள்ளைகள் வருகிற நாட்கள்ல தேசத்தை அசைக்கிற விசேஷித்த பாத்திரமாய் தேவனாய் கர்த்தர் பயன்படுத்துவார் என்பதுல எந்த சந்தேகம் இல்லை. முதலாவதாக உங்க குடும்பம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்றால் உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஆண்டவரை துதிங்க. ரெண்டாவது, உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென். உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென். பெற்றோராகிய நீங்கள் உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா, ஆண்டவரே என் பிள்ளைய வளர்க்க எனக்கு ஞானத்தை தாங்க. ஆமென். இப்போ உள்ள பிள்ளைகளை பாத்தீங்கன்னா ரொம்ப
ரொம்ப சுட்டி பிள்ளைங்களா இருக்கிறாங்க, மிகவும் ஞானவான்களா இருக்கிறார்கள். ஆமென். அப்படி ஞானமுள்ள பிள்ளைகளை நீங்க வளர்க்கணும்னா அவங்கள காட்டிலும் ஞானமுள்ளவர்களா இருக்க வேண்டும். அவர்களை காட்டிலும் உங்களுக்கு ஞானம் வேணும்னா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா எனக்கு இந்த பிள்ளைகளை வளர்க்க எனக்கு ஞானத்தை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க. உங்க சொந்த ஞானத்தினால உங்க பிள்ளைகளை வளர்க்கவே முடியாது. உங்களுடைய சொந்த முயற்சியினால உங்க பிள்ளைகளை நீங்க வளர்க்கவே முடியாது. உங்க சொந்த முயற்சியினால உங்க பிள்ளைகளை உருவாக்கவும் முடியாது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஜெபிக்கும் போது உங்களுடைய பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் உலகத்தை அசைக்கிற விசேஷித்த கருவியாய் தேவன் பயன்படுத்துவார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய சொந்த ஞானத்தினால உங்க பிள்ளைகளை வளர்க்கவே முடியாது. உங்களுடைய சொந்த முயற்சியினால உங்க பிள்ளைகளை வளர்க்க முடியாது. உங்க சொந்த முயற்சியினால உங்க பிள்ளைகளை நீங்க உருவாக்கவும் முடியாது. ஆண்டவருடைய சமூகத்துல பெற்றோராகி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். முதலாவது துதிக்க வேண்டும், இரண்டாவதாக உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். மனோவா தம்பதியரை பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே, ஆமே, தேவதூதன் வந்து சொல்றாப்ல, உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும்னு சொன்ன உடனே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், குழந்தை உருவாகவில்லை, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, பிள்ளை வளரவும் இல்லை, ஆனால் உருவாவதற்கு முன்பதாகவே அவர்கள் தூதனிடத்துல கேட்கிறாப்ல, பிள்ளையை எப்படி வளர்க்கணும்னு கேட்கிறாப்ல. அல்லேலூயா. ஆமே, பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி கருவில் உருவாகாத பிள்ளைக்கே அவர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்பார்கள். ஆனால் நீங்களும் நானும் எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கணும்? ஆமேன். இப்போ ஜெபிக்காதவர்கள் வளர்ந்து ஆளாகி பிள்ளைகள் பிரச்சனைக்குரியவர்களாய் மாறும்போதுதான் பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். என் பிள்ளைக்காக ஜெபிங்க, என் பிள்ளைக்காக ஜெபிங்க, என் பிள்ளை வழி தவறி போகிறான், சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாப்ல, குடிக்கிறாப்ல, கெட்ட நண்பர்களோடு கடந்து செல்கிறான், ஜெபியுங்கள் 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 என்று சொல்லி பெற்றோர் அழுகிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, நீங்கள் கண்ணீர் வடிக்க கூடாது என்பதற்காகத்தான் நான் உங்களுக்கு முதலாவதாகவே சொல்லுகிறேன். ஆண்டவர் உங்க கையில கொடுத்த பிள்ளைகளுக்காக துதிக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். ஆமென். முழங்கால் போட்டு நீங்க ஜெபியுங்க, உங்க முட்டை தேய்ச்சி நீங்க ஜெபியுங்க. உட்கார்ந்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம், நீங்கள் முழங்கால் என்ன ஜெபியுங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் எருசலேமை சிறப்படுத்தி பூமியிலே புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் பிள்ளைகளை நீ ஆசீர்வதியும் என்று சொல்லி உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, உங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே என் பிள்ளைகளை வளர்க்க எனக்கு ஞானத்தை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே பொறுமையோடு என் குடும்பத்தை நடத்த எனக்கு கிருபை தாங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பலத்த காரியங்களை செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு பிள்ளைகள் துன்மார்க்கமாய் வளர்கிறதற்கு என்ன காரணம் தெரியுமா? பெற்றோர்கள் தான் காரணம். ஆமே. இன்னைக்கு பிள்ளைகள் ஆமே பிரச்சனைக்குரியவர்களாய் மாறுகிறதற்கு என்ன காரணம் தெரியுமா? பெற்றோர்கள் தான் காரணம். ஆமே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எப்படி ஆண்டவரே இந்த பிள்ளையை வளர்க்க? ஆமே. அவனுடைய கேரக்டர்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் இப்படி இப்படி இருக்கிறாப்பா, நான் எப்படி ஆண்டவரே என் பிள்ளையை வளர்க்க, எப்படி என் பிள்ளையை நடத்த ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கலன்னா ஆமே எந்த காரியமும் உங்க வாழ்க்கையில நடைபெறவே நடைபெறாது. உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். மலேசியா தேசத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 6 மாத குழந்தையிலிருந்து 3 வயது குழந்தைகள் வரைக்கும் சண்டே கிளாஸ் எடுக்கிறாங்களாம். ஆச்சரியமா இருக்குல்ல, 6 மாச குழந்தை எப்படி சண்டே கிளாஸ் எடுக்க முடியும்? ஆமா, 10ஆப்பு படிக்கிற பிள்ளைகளே சண்டே கிளாஸ்ல வந்து உட்கார மாட்டேங்க. 6 மாச குழந்தைக்கு எப்படி சண்டே கிளாஸ் எடுக்கன்னு கேக்குறீங்களா? ஆமே. 6 மாத குழந்தை முதல் 3 வயது குழந்தை வரைக்கும் சிறுவர் ஊழியத்திலே அவர்கள் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். எப்படி என்றால், பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த 6 மாத குழந்தையா இருந்தால் மடியிலே வைத்து கொண்டு சண்டே கிளாஸ்ல போய் பெற்றோரும் போய் அமர்ந்து கொள்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் அங்கிருந்து கற்றுக் கொடுக்கிற பாடல்களை என்ன செய்கிற சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் பாட்டு சொல்லி கொடுக்கும் போது இந்த சின்ன பிள்ளைங்க பாட தெரியாது, 6 மாத குழந்தைக்கு பாட தெரியாது. ஆகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், பெற்றோர்கள் மடியில வைத்து கொண்டு பெற்றோர்கள் பாடல்களை பாடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, வசனத்தை அவர்கள் கற்றுக் கொடுக்கும் போது இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்ல தெரியலனா பெற்றோராகி அவர்கள் அந்த வசனத்தை அவங்க சொல்றாங்க, மடியில வச்சே சொல்லுகிறார்கள். அது அந்த பிள்ளை
சின்ன பிள்ளையிலிருந்தே பிராயத்திலிருந்தே அதை பார்த்து கொண்டே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சம்பவங்கள் வேதாகம சம்பவங்களை அவர்கள் விஷுவலைட் மூலமாக அவர்கள் காட்டும்போது அந்த பிள்ளைகள் பார்க்கிறது. அது மாத்திரமல்ல, இறுதியாக செபிக்கும் போது பிள்ளைகள் சின்ன பிள்ளைங்க முழங்கால் போடும்போது பெற்றோரும் சேர்ந்து முழங்கால் படியிட்டு அவர்கள் செபிக்கிறார்கள், தலையில கையை வைத்து அவர்கள் செபிக்கிறார்கள். அப்படி செபிப்பதன் விளைவாக ஏராளமான பிள்ளைகள் ஆண்டவருடைய ஊழியக்காரராய் மாறியிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாய் தேவனாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, ஆமே, இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? ஆமே, வெளியே போகும்போது தலையில கை வச்சு ஜெபிக்கிறீங்களா? பரீட்சை நேரத்துல எக்ஸாம் ஹாலில் பிள்ளைகள் உட்கார்ந்து எக்ஸாம் எழும்போது பெற்றோராகிய நீங்கள் வீட்டில் இருப்பீர்களே, ஆனால் உங்களுடைய அறை வீட்டுக்குள்ளே போய் முழங்கால நின்று நீங்கள் ஜெபிக்கிற பழக்கம் உங்களுக்கு உண்டா? இல்லை என்றால் இன்னைக்கு நீங்க மாற்றிக்கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாதாமே அவர் வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். இன்னைக்கு நிறைய பெற்றோருக்கு ஆமீன் பிள்ளைகளிடத்துல பேச நேரமே கிடையாது. நிறைய பெற்றோருக்கு பிள்ளைகளோடு உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு நேரம் கிடையாது. நிறைய பெற்றோருக்கு பிள்ளைகளோடு சேர்ந்து உட்கார்ந்து ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை. நிறைய பெற்றோருக்கு பிள்ளைகளோடு சேர்ந்து உட்கார்ந்து குடும்ப ஜெபம் செய்வதற்கு நேரம் இல்லை. அநேக பெற்றோருக்கு பிள்ளைகளோடு சேர்ந்து உபவாசிக்க நேரம் இல்லை. ஆனால் பிள்ளைகளோடு சேர்ந்து டிவி பார்க்க நேரம் இருக்குது. ஆமீன், பிள்ளைகளோடு சேர்ந்து வெட்டிக்கதை பேச நேரம் இருக்குது. பிள்ளைகளோடு சேர்ந்து மற்ற இடங்களுக்கு போவதற்கு நேரம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய காரியத்திற்கு நேரம் இல்லாமல் தள்ளி போடுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு பெற்றோராகிய உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி நீங்கள் ஜெபியுங்க. ஆமீன், எத்தனை பிள்ளைகளை ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரோ அத்தனை பிள்ளைகளுக்காக நீங்கள் உங்கள் பெயரை சொல்லி, பிள்ளைகள் பெயரை சொல்லி சொல்லி நீங்க ஜெபித்து பாருங்கள். உங்க பிள்ளைகளுக்காக வாரத்துல ஒரு நாளாவது உபவாசம் இருங்க, ஃபாஸ்ட் பண்ணுங்க, உங்களுடைய சரீரத்தை நீங்க ஒடுக்குங்க, தியாகம் பண்ணுங்க. நீங்க தியாகம் பண்ணும்போது உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய தியாகம், உங்களுடைய ஜெபம் உங்க பிள்ளைகளை மாற்றும். அம்மா, ஆமென். அருமையான தாயே, உங்களை பார்த்து கேட்கிற உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிங்க அம்மா. ஆமென், ஆமென். உங்க பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிங்க. மூன்றாவதாக ஆமீன், வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமொழிகள் 22:6 பார்க்கும்போது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க பிள்ளைகளை நீங்க நடத்தணும். ஆமீன், பிள்ளைகளை நேசிப்பதிலையும் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதிலோ உங்களுடைய கடமை முடிந்து போகவே இல்லை. மாறாக உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் நடத்த வேண்டும், உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்க கற்றுக் கொடுக்கலன்னா யாருமா கற்றுக் கொடுப்பா? ஆமீன், வெளியே உள்ளவங்க வந்து உங்க பிள்ளைங்களை நீங்க இப்படி இப்படி நடன்னு சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், எப்படி நடக்கணும், எப்படி நடக்க கூடாது, எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது, எதை உடுத்தணும், எதை உடுத்த கூடாது. ஆமீன், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியா இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, எதை செய்யணுங்கிறத உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க. சின்ன பிள்ளைகளே நீங்க கற்றுக் கொடுங்க. ஒரு பழமொழி உண்டு, 5 வளையாதது 50 என்ன செய்யாது, வளையவே வளையாது. ஆமீன், சின்ன பிள்ளையிலே நீங்க உருவாக்கல, பிள்ளைகளை நீங்கள் உருவாக்க மிகவும் கஷ்டம். ஆகவே சிறு பிராய முதலே நீங்கள் கண்டித்து வளர்க்க நீங்கள் பிரயாசப்படுங்கள். இன்னைக்கு நிறைய வீட்டில் பெற்றோர் கண்டிக்கும் போது பாட்டி தாத்தா வந்து இடையில வந்து என்ன செய்யறாங்க, கண்டிக்க விட மாட்டேங்கிறாங்க. அப்படி அல்ல, பிள்ளைகள் நல்லவர்களாய் வளர வேண்டுமே, ஆனால் உங்க பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். உங்க லைஃப்ல முக்கியமானது என்னன்னா, உங்க பிள்ளைங்க உங்களிடத்தில் இருந்தான் முதலாவது கற்றுக்கொள்வார். பெற்றோர் தான் முதலாவது அவங்களுக்கு ஒரு மோரல் லைஃப், நீங்க தான் அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். முதலாவது உங்களிடத்தில் தான் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமீன், ஒரு இடத்துல தெருவில் ஒரு 2 சின்ன பிள்ளைங்க கையில் சில காரியங்களை வைத்திருந்தார்கள். ஆமீன், ஒரு பையன் என்ன வச்சிருந்தான்னு, கையில் விளக்கு மாறி வச்சிருந்தான். இன்னொரு பையன் என்ன வச்சிருந்தான்னு, கையில் கண்ணாடி துண்டு. ஆமீன், ரெண்டையும் வச்சு என்ன பண்ணாங்கன்னா, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ பக்கத்தில் உள்ளவங்களாம் பார்த்து சொன்னாங்க,
சொன்னாங்க, ஏன் தம்பி ரெண்டு பேரும் இப்படி சண்டை பண்ணுறீங்க, ஏன்ப்பா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த பிள்ளைங்க என்ன சொல்லிச்சு தெரியுங்கம்மா, ஆமாம் எங்கள் அம்மா அப்பா நாங்கள் என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா, நாங்கள் அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுறோம், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க, எங்கள் அப்பாவும் இப்படி தான் செய்வாங்க, ஆகவே தான் நாங்களும் இப்படி செய்கிறோன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா பிள்ளைங்க எப்படி பழக்க விற்கிறாங்க பார்த்தீங்களா. ஆமேன். அம்மா கையில் விளக்கமாக இருந்துச்சான், அப்பா கையில் கண்ணாடி துண்டு இருந்துச்சான், ரெண்டு பேரும் டேஷ் போட்டுக்கிட்டாங்களாம். தேவ பிள்ளையே ஆமே, உங்க பிள்ளைங்க இதை பார்க்குறாங்க என்பதை பெற்றோராகிய நீங்கள் தவறிவிடவே கூடாது. உங்க பிள்ளைங்களை நீங்கள் சரியான பாதையில் நீங்கள் நடத்த வேண்டும். ஆமே, நீங்கள் நடத்தும் போது உங்க பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகி அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய பெற்றோருடைய தியாகத்து நிமித்தமாக, எங்கள் பெற்றோர் எங்களை கண்டித்து வளர்த்தது நிமித்தமாக, எங்கள் பெற்றோர் எங்களுக்காக செய்த காரியத்து நிமித்தமாக இன்னைக்கு நாங்கள் நன்றாயிருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லும்போது நீங்க மிகவும் சந்தோஷப்படுகிறதற்கு ஏதுவாயிருக்கும். உங்க பிள்ளைகளை நீங்க சரியான வழியில நடத்தணும். சாட்சி தாங்க முக்கியம். ஆமென். பெற்றோராகிய நீங்கள் சாட்சி உள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். ஆமென். அருமையான தேவ பிள்ளையே, நீங்க உங்க கணவன் இடத்துல எப்படி நடந்துக்கிறீங்க, உங்க மனைவி இடத்துல நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, அது பிள்ளைங்க பார்க்கறாங்க. ஆமே, நீங்க அன்பா இருந்தீங்கன்னா அவங்களுடைய எதிர்கால ஃபியூச்சர்லயே அவங்க அப்படி அன்பாவே நடக்கிறாங்க. ஆமே, உங்களை பார்த்துதான் உங்க பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிறார்கள். இதுல நீங்கள் தவறிவிடவே கூடாது. எப்பொழுது நினைக்கணும், முதலாவது ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், இரண்டாவது பிள்ளைகள் நம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் மிக கவனத்தோடு உங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி நீங்கள் வேதம் வாசிக்க வேண்டும். வேதம் வாசிக்கும் போது பிள்ளைகளையும் வேதம் வாசிக்க நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆமே நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆமே, நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அம்மா ஆமே, நீங்க வேதத்தை மறந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்க பிள்ளைகளை மறந்துடுவாராம். எத்தனை நாள் ஆச்சுமா வேதம் வாசித்து, எத்தனை நாள் ஆச்சு வேதம் வாசித்து, நிறைய பேருக்கு மாதக்கணக்காயிற்று. இது ஏதோ ஒரு மந்திர புஸ்தகம் போல அப்படியே பூட்டி இன்னைக்கு அறைக்குள்ள வைக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனவனை தூசியை தட்டி அதை எடுத்து கடந்து போகிறார். நானும் ஒரு கிறிஸ்தவள், நானும் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி அதை சுமந்து கொண்டு போகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆமே ஆண்டவருடைய வசனத்துல நீங்க பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதை தியானிச்சீங்கன்னா நீங்க பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு ஆசுவாத்தி கட்டையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆமே, தினமும் வேதத்தை எடுத்து வாசிங்க. ஆமே, நீங்க வாசிக்கும் போது உங்க பிள்ளைகள் அதை கற்று, ஆமே உங்களை போலவே அவர்கள் வாசித்து நடக்கிறதற்கு ஏதுவாக இருக்கும். வேதாகமத்தில் எப்படி நடக்கணும் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் எப்படி சாப்பிடணும், எப்படி உடுத்தணும், எல்லாவற்றிலையும் வேதாகமத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அது உங்களோடு பேசும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார். ஆமே, ஒரு நாள் ரெண்டு நாள் நடத்திவிட்டு அவர் நடு வழியில் விட்டு விட்டு போகிற தேவன் அல்ல. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான பெற்றோரே, நல்ல பிள்ளைகளை உருவாக்குகிறது உங்க கையில தான் இருக்குது. ஆமே, நல்ல பிள்ளைகளை உருவாக்குவதற்கு, ஊழியர்களை உருவாக்குவதற்கு, செபிக்கிற பிள்ளைகளை உருவாக்குவதற்கு, தேசத்தை அசைக்கிற விசேஷித்த பாத்திரங்களை உருவாக்குவதற்கு உங்க கையில தான் இருக்குது. ஆமே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். ஒரு அருமையான ஒரு தகப்பனார் வீட்டில் எப்போவுமே குடிப்பாராம். ஒரு நாள் சாராய கடைக்கு போய் அவர் குடித்து கொண்டே இருக்கும்போது சின்ன வயசு, அவன் திடீரென்று சொல்லி திரும்பி பார்க்கிறார், தன்னுடைய சின்ன மகன் பின்னாடி நிற்கிறாப்ல. அப்போ மகனை பார்த்து கேட்டார், ஏன் இந்த இடத்துக்கு நீ வந்த அப்படின்னு சொல்லி கேட்டார் சின்ன பையன். உடனே அவன் அப்பாட்ட ரொம்ப கூலாக சொன்னாப்புல, அப்பா நீங்கள் வந்தீங்க, ஏன்னா அவங்க வீட்டுக்கும் அந்த சாராய கடைக்கும் ரொம்ப தூரம். உடனே அவன் சொல்கிறாப்புல, அப்பா நீங்கள் கடந்து போன அந்த அடி, அந்த கால் தடம் இருக்குல்ல டேடி, அந்த கால் தடத்தை பார்த்து 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 நான் அப்படியே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. பிள்ளைகள் எப்படி கற்றுக்கொள்கிறார்கள் பார்த்தீங்களா, உங்களுடைய அடிச்சுவடுகளை பிள்ளைகள் பின்பற்றுகிறார்கள் என்பதை நீங்கள் மறந்து போய்விடவே கூடாது. பெற்றோரே ஆமே, உங்களைத்தான் உங்கள் பிள்ளைகள் பின்பற்றுகிறார்கள். நீங்கள் இயேசுவை பின்பற்றுங்கள். ஆமே, இயேசுவை பின்பற்றும்படி அதை கற்றுக்கொடுங்கள். நீங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருங்கள். உங்கள் குடும்பத்தை தேவனாய் கர்த்தர் மகிழ்ச்சியான குடும்பமாய் தேவன் மாற்றுவார். இருக்கிற இடத்துல கண்களை முடிச்சு ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான கர்த்தாவே, மாலை வேலைக்காய் மக்கள்
நன்றி செலுத்துகிறோம். மகிழ்ச்சியான குடும்பமாக இருப்பதற்கு முதலாவதாக பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம் ஆண்டவரே. ஆமென். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை துதிப்பதற்கு பதிலாக ஆண்டவரே முறுமுறுக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் ஆண்டவரே. எப்பேற்பட்ட பிள்ளையாக இருந்தாலும் ஆண்டவரே கொடுத்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஆண்டவரை துதிக்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்த தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இரண்டாவதாக எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஆமே ஆமே. ஜெபிக்க கிருபை நீ கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக ஜெபிக்காவிட்டால் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்காக யார் ஜெபிப்பார்கள்? ஜெபிக்கிற ஒரு கிருபையை ஒவ்வொருடைய வாழ்க்கை நீ கட்டணம் வேணும் என்று ஜெபிக்கிறோம். இன்னைக்கு நிறைய காரியங்களுக்காக பெற்றோர் ஜெபிக்கிறார்கள், ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்க தவறிவிடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மூன்றாவதாக பிள்ளைகளை நடத்தத்தக்கதாக ஆமென் தேவனாய் கர்த்தர் நீ உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியாய் வாழத்தக்கதாக நீர் உதவி செய்வீராக. ஒரு எக்ஸாம்பிளாக இந்த உலகத்தில் வாழத்தக்கதாக சாட்சியாய் வாழத்தக்கதாக நீ உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு அன்பு பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருக்கிற பிள்ளைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரே தேவ ஆசீர்வாதம் விளங்குவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக, ஒவ்வொரு பிள்ளைகளை சந்திப்பீராக, ஒவ்வொரு பிள்ளைகளை ரட்சிப்பீராக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ மகிமை எங்க பிள்ளைகளுடைய குடும்பத்தின் மேல அளவில்லாமல் ஊற்றப்படும்படியா ஜெபிக்கிறோம். தேவ கிருபை தாங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஒரு குட்டி பரலோகமாய் மகிழ்ச்சியான குடும்பமாய் ஹாப்பி ஃபேமிலியாய் தேவன் எடுத்து நிறுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கையில் அருமை பிதாவே ஆமீன். என்ன நேயர்களே, இவ்வளவு நேர தேவ செய்தி அவளோடு கூட கேட்டுக்கொண்டிருந்தீங்க. உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாய் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ. ஆமீன்.